அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் மூலமாய் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஆண்டவருடைய ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நாம் சந்திக்கிற, இல்லது நாம் கேள்விப்படுகிற, இல்லைனா நாம் யோசிக்கிற நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு காரியத்தை குறித்து நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாளிலே அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம போதிக்கிறது கடனை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது. கடன் நம்ம எப்போ வாங்கணும், இல்லது நம்ம எப்போ கொடுக்கணும், இல்லைன்னா ஆண்டவர் கடனை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவது கடன் வாங்கின குடும்பத்தில் ஆண்டவர் எப்படி அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கடனை அடைக்கும்படி செய்தார் என்பதை குறித்து தியானிப்போம். ரெண்டு ராஜாக்கள் 4 அதிகாரத்தில் 1 வசனம். எலிசாவினுடைய நாட்களிலே எலியாவினுடைய ஆவியை 2 பெற்ற எலிசாவினுடைய நாட்களிலே எலியாவுடைய சால்வை தன் மேல் வாங்கினவனாகிய தீர்க்கதரிசியாகிய எலிசாவுடைய நாட்களிலே ஆண்டவருக்காய் ஊழியத்தை செய்த ஒரு அருமையான குடும்பம் கடனை வாங்கினதாகவும், பின்பதாக அந்த அருமையான சகோதரர் இறந்து போனதாகவும், அந்த கடனை கொடுத்த இப்போ என்ன பண்ணுறாங்க, கடனை கொடு இல்லைனா உன்னுடைய ரெண்டு பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, அந்த நாட்களுடைய சட்டத்தின்படியாய் எனக்கு அடிமையாக கொடு, உனக்கு கடனை கொடு இல்லைனா ரெண்டு பிள்ளைகளை எனக்கு அடிமையாக கொடு. அவன் கேட்டது அவன்படியா, அவனுடைய நியாயத்தின்படியா அவன் கேட்க வந்தான். இந்த அம்மா பார்க்குறாங்க, இந்த அம்மா நல்லா யோசித்து பார்த்து ஒன்றுமே பண்ண முடியலையே, இன்னும் கொஞ்சம் விட்டா இந்த நிலைமை என்ன ஆயிரும், மோசமாய் மாறிவிடும். கடனுடைய பிரச்சனையை இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், ஒரு உற்றுப்புள்ளியை வைக்க வேணும்னு சொல்லி அந்த அம்மா ஒரு நல்ல ஒரு யோசனை பண்ணாங்க. என்ன யோசனை பண்ணாங்க, இந்த கடன் அடைக்கிறதுக்கு 100 கடன் என்ன செய்யல போய் வாங்கலை, ஆல்ரெடியாகவே உள்ள கடனை அடைக்கிறதுக்கு நம்ம உடனே என்ன பண்ணோம், உடனே ஷார்ட்டாக யோசிப்போம். டிஃபால்ட்டாக இருக்கிற என்ன என்ன, 5 கடன் அடைக்கணும்னா உடனே என்ன பண்ணுவோம், கூட கொஞ்சம் கடனை வாங்கி இந்த கடனை அடைச்சிடுவோம். அதுதான் எல்லாருமே பொதுவாக யோசிக்கக்கூடிய. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு அருமையான முடிவு எடுத்தாங்க, கடன் பிரச்சனைக்கு நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன், ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். எங்கே போனாங்க, மனுஷங்கிட்ட போகலை, இல்லது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நபர்கிட்ட போகலை, ஆண்டவுடைய வார்த்தைகளை உடைய எலியாவுடைய 2 வல்லமை உடைய எலிசாட்ட போனாங்க. அவன் கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, கடன் கொடுத்தவன் வந்து இப்போ என்ன கேட்குறான், கடனை கொடு இல்லைன்னா என்ன பண்ண, உன்னுடைய 2 பிள்ளைகளை எனக்கு அடிமையாக்கணும்னு கேட்குறான். ஐயா உடனே எளிய பார்க்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேணும், எதுக்கு வந்திருக்க, உனக்கு கடன் அடையணுமா, இல்லது இந்த 2 பிள்ளைகளை என்ன பண்ணணும், அப்புவிக்க வேண்டுமா, அதான் அதோடைய அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கணும்னா, கடனை முதலாவது ஆண்டவுடைய அற்புதத்தினால் அடைக்க வேண்டும். அருமையான வழி சொல்கிறார் பாருங்க, எலிசா ஒன்றும் பெரிய ஒரு பொருளாதார ஞானமானம் அது போல் நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவுடைய வார்த்தை என்ன சொல்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும், எதுக்கு வந்த, கடன் அடைய வேண்டுமா, இல்லது என் குமாரர் உனக்கு அபிவிக்கப்பட வேண்டுமா, உங்கள்கிட்ட என்ன இருக்கு, இன்னைக்கு நல்ல முடிவு பண்ணுங்க. எனக்கு அன்பான ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளே, ஆண்டவரை வார்த்தைகளின்படியாய் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளே, உங்களுடைய பொருளாதாரத்துக்காக ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒரு நல்ல முடிவு பண்ணுங்க. எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கடன்கள் நமக்கு இருந்தாலும் முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது கடன் பிரச்சனை மாறுமென்றால் கடனை அடைப்பதற்கு முதலாவது முடிவை எடுக்க வேண்டும். என்ன செஞ்சாங்க அந்த அம்மா, உடனே அற்புதத்தை பற்றி எல்லாத்தையும் தெரியும், உங்கள்கிட்ட அண்ணன் என்ன இருக்குல்ல, அந்த என்னென்ன பண்ண நிறைய பாத்திரங்களை கேட்டு வாங்க,
ஆண்டவரே வார்த்தைகளின்படியாய் அநேக பாத்திரங்களை கேட்டு வாங்கினாங்க. அநேக பாத்திரங்கள் அதை என்ன பண்ணாங்க, பார்த்தார்கள். உடனடியாக என்னை பிற்கெடுத்து ஓட ஆரம்பித்தது. ஓடி வராங்க, அதே எலிசா கிட்ட ஓடி வராங்க. ஐயா இவ்வளவு என்ன வந்துட்டீங்க, நீங்க எப்படி சொன்னீங்க, இவ்வளவு அற்புதம் நடந்து போச்சு. உடனே என்ன சொல்றாரு வாசிங்க, 7வது வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 3:7 என்ன பண்ணு, என்னையே விற்று உன் கடன் முதல் அடைச்சது, அப்புறமாக உன் வாழ்க்கையை இந்த அற்புதம் தொடரும் நாமத்தினால. எல்லாமே சொல்லுவோமா, எல்லாமே சொல்லுவோமா. நல்ல முடிவு பண்ணுங்க. வேதாகமம் கடனை குறித்து என்ன சொல்கிறது, முதலாவது இந்த எண்ணெயை விற்று உன் கடன் என்ன செய்ய அடைத்து விட்டு நீ விடுதலையான பின்புதாக உன்னுடைய வாழ்க்கைக்கு போதுமான அற்புதத்தையும் இந்த எண்ணெய் உனக்கு தரும் இயேசுவே நாமத்தினால. அப்ப என்ன அர்த்தம், கடனை தீர்ப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில நம் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வல்லமை போதுமானதாயிருக்கிறது. எல்லாமே சொல்லுவோமா. ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற எனக்கன்பான சகோதரனே, சகோதரியே, இல்லது இந்த ஆலயத்தில் என்னோடு இணைந்திருக்கிற விசுவாசிகளே, நீங்க ஒரு நல்ல முடிவு பண்ணுங்க. எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த காரியத்திலும் இதுபோல உங்களுக்கு பண கடன் நெருக்கடிகள் இருக்கும் என்றால், இன்றைய தினத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. அடுத்ததாக ஒன்றை வாசிங்க, ரோமர் 8:12 நம்ம யாருக்கு கடன் கொடுக்க கூடாது, மாம்ச எண்ணங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, கடன் கொடுக்க கூடாது. நல்ல வாசிங்க வசனத்தை. நாம் யாருக்கு கடன் கொடுக்க கூடாது, நம்முடைய மாம்ச எண்ணங்களுக்கு, நம்முடைய உலகத்துக்கு அடுத்த காரியத்துக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்முடைய எண்ணங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, கடனாளிகளாய் மாறக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது எதை குறிக்கிறதுனா, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை என்ன பண்ணாதீங்க, தரிக்காதீர்கள். ஆண்டவருடைய ஆவியினுடைய கனிகளுக்கு மாறான எண்ணங்களுக்கு நம்முடைய கடனாளிகளாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. எல்லா அலையிலும் சொல்லுவோமா, எல்லா அலையிலும் சொல்லுவோமா. என்ன அர்த்தம், கோபம், கவலை, இல்லது மாம்சத்துக்கு அடுத்த எண்ணங்கள், நம்முடைய சுய எண்ணங்கள், சுய ஞானம், சுயமாய் எடுக்கப்படுகிற முடிவுகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதா, கடனாளிகளாய் மாறவே கூடாது. அப்போ எப்படி இருக்கணும், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்போ இத்தனை காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருந்தா நம்ம எப்படி இருக்க மாட்டோம், மாம்ச எண்ணங்களுக்கோ உலகத்துக்கு எடுத்த காரியங்களுக்கோ நம் கடனாளிகள் அல்ல, அல்ல, அல்ல. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப என்ன அர்த்தம், உலகத்துக்கு அடுத்த வேஷத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதம்மா, தரிக்க கூடாது. அப்ப நீங்க ஒருவேளை உங்க பக்கத்து வீட்டில் ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் இருப்பாங்கன்னா, அவங்கள மாதிரியே நீங்களும் பேசிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், நீங்களாம் யாரு, உலகத்துக்கு கடனாளிகள். அப்படித்தானே சொல்றது வேதம், அவங்கள மாதிரி நான் இருக்க முடியலையே, அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியலையே, அவங்கள மாதிரி அந்த இடத்துக்கு என்னால் போக முடியாது, போகக்கூடாது. நீ ஏன்னா நீ உலகத்துக்கு கடனாளி, அவன் கடன் வாங்கியிருக்க, அவன் போறான், அவன் போட்டோம்,
நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் உலகத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கடன்பட்டிருக்காங்க. அவங்க போட்டு போய்த்தான் நாங்க ஆக வேண்டும். நீங்களும் உள்ளத்துல அவங்கள மாதிரி நான் பேச முடியலையே, வீட்டுக்கு வெளியே உட்காந்து கொண்டு மணிக்கணக்கா பேசுறாங்களே, என்ன நான் பேசினாதானே என் பாஸ்டர் கேட்கிறாரு, என்னால டிவியில் என்ன செய்ய முடியல, சீரியல் பார்க்க முடியலையே, என்னால அங்க போகக்கூடாதம்மா, பார்க்கக்கூடாதம்மா, தேவையில்லாத வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதம்மா. ஏன்னா அவங்க உலகத்துக்கு கடனாளிகள், நம்ம யாருக்கு கடன் ஆகக்கூடாது. அந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம உட்படவே கூடாது. அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்ம கடன்பட்டா ஆண்டவர் நமக்காக எப்படி செயல்படுவார், நம்ம யாருக்கு கடனாளிகள் அல்ல, உலகத்துக்கு நம்மளாம் யாரு கிடையாது, கடன் வாங்கினவங்க கிடையவே கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்துக்கிட்டு, நம்முடைய சொந்தக்காரங்களை பார்த்துக்கிட்டு, என்னால் இப்படி இருக்க முடியலையே, முடியாது, இருக்கக்கூடாது. அதைத்தான் வேதாகமும் போதிக்கிறது. அப்படி இருப்போம் என்றால் ஆண்டவர் நமக்காக செயல்பட ஆரம்பிப்பார். எல்லாராமேன் சொல்லுவோமா, எல்லாராமேன் சொல்லுவோமா. அடுத்ததா வாசிங்க, நீதிமொழிகள் 19:7 வேகமாக வாசிங்க. திருப்பி கொடுப்பார். கடனை பத்தி பார்த்தீங்களா, எத்தனை காரியங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன செய்யணும், கடன் கொடுக்கிறார். அவன் கொடுத்ததை அவர் என்ன செய்வாரா, எவ்வளவு பெரிய ஒரு பொருளாதாரத்தில் ஆண்டவர் அநேகருடைய கண்களுக்கு ஆண்டவர் தெளிவாய் எழுதி வைத்திருக்காரு. பாருங்க, பேங்கில் 2 கார்டு கொடுப்பாங்க. என்ன கார்டு இல்லாமா, என்ன கார்டு கொடுப்பாங்க பேங்கில், டெபிட் கார்டு. எல்லாத்துக்கும் எல்லாமே வச்சுருப்போம் ஏடிஎம் கார்டு, அது என்ன கார்டு, அது டெபிட் கார்டு. 100 கார்டு கொடுப்பாங்க, அது என்ன கார்டு, கிரெடிட் கார்டு. அது என்ன அர்த்தம், அது பணம் இல்லைனாலும் வங்கியினுடைய பணத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இந்த கார்டில் ஏடிஎம் கார்டில் நம்மகிட்ட பணம் இருந்தால் மட்டும் என்ன செய்ய முடியும், உபயோகப்படுத்த முடியும். வேதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏழைக்கு இறங்குகிறவன் என்ன செய்கிறானா, கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். என்ன அர்த்தம் தெரியுமா, ஏழைக்கு இறங்குகிறவன் இவன் பேரில் ஆண்டவருக்கு கிரெடிட் கார்டு கொடுக்கானா, எவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை பாருங்க. இதை ஆமே சொல்லுவோமா, உங்களுக்கு ஆண்டவர் கடனாக அவர் கடன் பட்டிருக்கிறாரா, எப்போ தெரியுமா, ஏழைக்கு இறங்க வேண்டும். இறங்கி அந்த பிள்ளைகளுக்காக எதையாயிலும் செய்வோம் என்றால், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு கொடுத்த காரியங்களில் கஷ்டப்பட்டவர்களுக்கு, ஒன்றுமில்லாத பிள்ளைகளுக்கு, திருப்பி கொடுக்க முடியாத பிள்ளைகளுக்கு, நம்மளால் முடிந்த காரியங்களை இந்த ஆலயத்தின் சார்பாய், ஊழியத்தின் சார்பாய், உங்களின் சார்பாய் நம்ம எதையாவது செய்வோம் என்றால், நம்ம எல்லாம் என்ன செய்வோமா, கர்த்தருக்கே கடனை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறும். எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, இந்த ராமன் சொல்லுவோமா, இந்த ராமன் சொல்லுவோமா. ஆனால் நம்மளால் அதை என்ன செய்ய முடியாது, அவ்வளவு எளிதாக அதை செய்துவிட முடியாது. சாத்தான் அதை தடுக்கத்தான் பார்ப்போம். என்ன காரணம் தெரியுமா, நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தா அது எந்த கணக்கிலையுமே என்ன செய்யாது, வராது. ஆனால் இதை செஞ்சீங்கன்னா இந்த கணக்கு எங்கே போயிரு தெரியுமா, ஆண்டவுடைய கணக்காய் மாறிவிடும். ஆமாம் சொல்கிறீங்களா, இன்றைக்கி எல்லோரும் ஒரு நல்ல முடிவு பண்ணுங்க, என் சார்பா, இந்த ஆலயத்தின் சார்பா, என் குடும்பத்தின் சார்பா, கஷ்டப்பட்டவங்களுக்கு, ஒன்று இல்லாத பிள்ளைகளுக்கு நாங்கள் கண்டிப்பாய் ஆண்டவருக்காய் கடனாக எதையாக செய்வதாம் என்று சொல்வோமா. அடுத்ததாக உன்னை வாசிங்க, ரோமர் 4:22. அதுக்கு முன்னால ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான், ஆண்டவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். தமிழில் போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் அநேக மொழிபெயர்ப்புகளில் ஆண்டவர் அதை அவனுக்கு கிரெடிட்டாக வைத்தார். எப்படி வைத்தார்,
கிரெடிட்டாக வைத்தார், அவனுக்கு அதை பற்றாக வைத்தார், அவனுக்கு அதை கடனாக வைத்தார், அவன் பேரில் வரவு வைத்தார். கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்ச நேரம். ஆபிரகாம் அவனுடைய சரீரம் செத்ததையும் சாரானுடைய கற்பம் செத்ததையும் அவன் எண்ணாதிருந்து ஆண்டவர் அனைத்தையும் செய்வதற்கு அவர் போதுமானவர் என்று விசுவாசித்தான். ஆபிரகாம் அந்த காரியத்தை விசுவாசித்தான், அதை அவனுக்கு அவர் நீதியாக கணக்கு வைத்தார். எப்படி வைத்தாருமா? கடனாக கணக்கு வைத்தார், கிரெடிட்டாய் கணக்கு வைத்தார். இதை ராமன் சொல்லுவோமா? அப்போ ஒன்று தெரியுது, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரால் செய்ய முடியும் என்பதை யாரெல்லாம் உங்களுடைய நடைமுறைக்கு மாறாக விசுவாசிக்கீங்களோ, தன்னுடைய சரீரம் செத்து போனது 99 வயதாகி போச்சு, சாராளுக்கு 90 வயதாகி போச்சு, அப்படிப்பட்ட நிலைமையில் உலகத்தினுடைய இயற்கையின்படியாக எதுவும் நடக்காது என்கிற நிலைமையில் தேவன் உன்னுடைய சந்ததி இவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை விசுவாசித்தவனாய், என்னமா நம்பினவனாய். விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகளுடைய உறுதியும் காணப்படாதவர்களுடைய ஈச்சையும் தான் என்னது? அந்த காரியத்தை விசுவாசிக்கிறான். ஆண்டவர் எனக்கும் சாராளுக்கும் ஒரு நல்ல குழந்தை என்ன செய்வார்? கொடுப்பார். ஆனாலும் என் நிலைமை நீங்க எப்படி இல்லை, அப்படி இல்லை என்பதை தெரிந்தவனாய் இருந்தாலும், அறிந்தவனாய் இருந்தாலும், அதை உணர்ந்தவனாய் இருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தைகளை அவன் என்ன செஞ்சான்? விசுவாசித்தான், நம்பினான், அவைகளின் மேல தன்னுடைய முழு எண்ணத்தையும் வைத்தான். ஆமென் சொல்லுவோமா? அப்படி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, அப்படி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, அந்த விசுவாசத்தை, அந்த காரியத்தை, அந்த முடிவை, அந்த எண்ணத்தை ஆண்டவர் அவ்வளவு எளிதாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டார். எப்படியாக? அவ்வளவு சாதாரணமாக மட்டும் அதை கவனிக்க மாட்டாரா? நீங்கள் பண்ணின அந்த காரியத்தை அவர் என்ன பண்ணுவாரா? கடனாக ஏற்றுக்கொள்வார். அது அப்படி நிறுத்தி வசிங்க, அது ஆபிரகாமுக்கு நீதியாக கடனாக வருவைக்கப்பட்டது. அது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டது, நமக்காகவும் உரிமை கொண்டாடக்கூடியதுல ராமன் சொல்லுவோமா? இயேசுவே நாமத்தால ஆமென் சொல்றீங்களா? என்ன ராமன் சொல்றீங்களா? எல்லாம் ராமன் சொல்றீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் ராமன் சொல்றீங்களா? கரங்களை கட்டி ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் என் வாழ்நாளிலே, நான் உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே என்னை அற்புதங்களையும் என்னை அதிசயங்களையும் என்னுடைய எல்லா காரியங்களிலும் காண செய்வாராக. ஆமென் சொல்றீங்களா? ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான், அதை அவருக்கு நீதியாக வரவு வைத்தார். என்னப்பட்டு தமிழில் நீதியாகனா அவனுடைய நல்ல கிரியையாக அவனுக்கு வரவு வைத்தார். எப்படி? கடனாக வரவு வைத்தார். கடன் வாங்கின ஆண்டவர் அவர் சும்மா இருக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதை உங்களுக்கும் நமக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற யாவருக்கும் ஆண்டவர் கொடுத்து நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்றீங்களா?